Hello friends, welcome back to my channel. Iniki superana pepper mutton salna eppadi pandradha paaka porom. Rice, chapati, idli, dosa ellathukkum atta kasama suit aagakudiye en parotta ku vera level la suit aagakudiye dish da paaka porom. Adu eppadin paakadhukku munnadi nama channel la subscribe pannirunga, marakama share pannunga, kudave bell icon iyo click pannunga. Ippo oru pressure cooker la theviyana alavu enna oothikalam. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மூணு பட்டை ஒரு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம salt ஆட் பண்ணி வதக்கணும்னா ஆனியன் சீக்கிரமா வதங்கிடும் அவ்வளவுதான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் And then 3 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் கம்பைன் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் தென் இப்போ 1/2 kg மட்டன் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் அந்த எண்ணெயிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அது நல்லா வதங்க போகும்போது டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக வருங்க அண்ட் தென் 1 tablespoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுலேயே இப்போ இது நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ 1/2 tablespoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ 3 tablespoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அண்ட் தென் 1/2 tablespoon கரம் மசாலா அண்ட் தென் 1/2 tablespoon மல்லித்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ 3 tomato நான் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போது குக்கர் லெட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் 3 to 4 whistles வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம் அவ்வளோதான் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ 1/2 tablespoon அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த டிஷ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சமாக மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கலாம் டடாங் சூப்பரான பெப்பர் மட்டன் மசாலா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்